நடிகை ராதா அவர்கள் தன்னோட கணவரோட துபாய் போயிருக்காங்க அப்ப எடுக்கப்பட்ட போட்டோஸ் அண்ட் வீடியோக்களை ஷேர் பண்ணிருக்காங்க அது இப்ப நாம பார்க்கலாம் துபாயில தன்னோட கணவரோட இவங்க தனியா ஜாலியா செலிப்ரேஷன் பண்ண போயிருக்காங்க அப்போ அவங்க துபாய் சிட்டியை பத்தி ஒரு கேப்ஷன் போட்டுருக்காங்க அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படினு பார்த்தோம்னா துபாய் இட்ஸ் எ சிட்டி ஆஃப் செலிப்ரேஷன் அண்ட் எ சிட்டி ஆஃப் நான் ஸ்டாப் ஹாப்பினஸ் அண்ட் ஹேப்பனிங் லவ் டு பீ ஹியர் துபாய் யூ பியூட்டி அப்படின்னு ஒரு கோட்ஸ் ஷேர் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறமா தன்னோட கணவர் கூட இருக்கிற போட்டோ ஒன்ன ஷேர் பண்ணி அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா என்ட்ரூ டு லவ்லி துபாய் அப்படின்னு சொல்லி அவங்க இந்த ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ணிருக்காங்க இப்படி இவங்க ஜோடியா இவங்க ரெண்டு பேர் மட்டுமே டிராவல் பண்ண இந்த போட்டோஸ் அண்ட் வீடியோவும் வைரலாக நிறைய பேர் என்ன கேட்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா என்ன மேடம் இந்த வயசுலயே ஹஸ்பண்ட் கூட ரொமான்ஸா இது செகண்ட் ஹனிமூன் மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரியான இந்த மாதிரியான கருத்துக்களையும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம ரொம்பவே ரொமான்டிக்கான ஒரு லவ்லி கப்புல தான் இவங்க இருந்துகிட்டு இருக்காங்க அதோட அவங்க எடுத்த வீடியோவும் ஹோட்டல்ல சாப்பிட போகும்போது அப்படியே தன்னோட கணவரையும் காட்டிட்டு தண்ணியும் காட்டி அப்படியே சின்னதா ஒரு மூமெண்ட்டும் போடுறாங்க அதுலயே அவங்களோட ஹாப்பினஸ் என்ன அப்படிங்கறது தெரியுது தன்னோட ஹஸ்பண்டோட இப்படி ஒரு மூமெண்ட் தான் அவங்க ஷேர் பண்ணிருக்காங்க இதை பார்த்த உடனே கண்டிப்பா இது செகண்ட் ஹனிமூன் தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் நிறைய கருத்துக்களை தொடர்ந்து அவங்க ஷேர் பண்ண அந்த போஸ்ட்லயே பதிவு பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எந்த அளவுக்கு லவ்லியான கப்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா தங்களோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணும்போது செம்மைய சர்ப்ரைஸ் பண்ணி ஹாப்பி பண்ணிக்கிட்டாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராதா அவர்களோட கணவருக்கு பர்த்டே செலிப்ரேஷன் அப்போ கேக்குக்கு மெழுகுத்தி பத்த வைக்கும் போது அவர் விளையாட்டுக்கு ஊதி ஊதி விட இவங்களும் அடிக்கிற மாதிரி போய் அதுக்கப்புறமா கேக் வெட்டி நல்லா ஜாலியா ஊட்டி விட்டு ஜாலியா அந்த செலிப்ரேஷனை பண்ணி முடிச்சாங்க அதே மாதிரி ராதாவுக்கும் பிறந்தநாள் வந்தப்போ அதை பெரிய அளவுல செலிப்ரேட் பண்ண பிளான் பண்ணி பார்ட்டி ரெடி பண்ணி அங்க இவங்க கேக் வெட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஊட்டி விட அப்போ ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காரு அதை வாங்கிட்டு தன்னோட கணவரை ரொம்பவே ரொமான்டிக்கா அவங்க கிஸ் பண்ணிருக்காங்க சோ இது எல்லாமே வீடியோக்களை எடுத்து அவங்க அப்பப்போ தங்களோட சோசியல் மீடியா பக்கங்களே ஷேர் பண்ணியிருந்தாங்க இது பார்க்கும்போது இத்தனை வயசானாலுமே இவங்களுக்குள்ள இருக்கிற அந்த ரொமான்ஸும் அந்த லவ்லியும் இன்ன வரைக்கும் குறையவே மாட்டேங்குது ரொம்பவே ஹாப்பியான கப்பலா இப்பவும் இருந்துகிட்டு இருக்கிறாங்கிற மாதிரியான நிறைய கருத்துக்களை நிறைய பேர் அந்த வீடியோக்கள்லயே தொடர்ந்து பதிவு பண்ணியிருந்தாங்க மேலும் இந்த மாதிரியான சினிமா நியூஸ்கள் பத்தின அப்டேட்ஸ் வேணும்னா நீங்க நம்ம தமிழ் கோட் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க